அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்லி அரிசியோட பயன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் உலகத்திலையே அதிகமாக பயிரிடக்கூடிய உணவு தானியம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அரிசியும் கோதுமையும் தாங்க இதுக்கு அடுத்த இடத்துல அதிகமாக பயிரிடக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா அது பார்லி தாங்க இந்த பார்லியை தமிழில் பார்லி அரிசி அல்லது பார்லி தானியம் அப்படின்னு சொல்லுவாங்க மத்திய ஆசிய நாடுகளில் பார்லி அரிசியை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க நிறைய மருத்துவ குணங்களை கொண்ட இந்த பார்லி அரிசியை நாம் சாப்பிடும்போதும் நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறத இப்போ நாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பார்லி அரிசி ஒரு சிறந்த உணவுங்க இந்த பார்லி அரிசியில் விட்டமின் சத்துக்களும் நீரில் கரையக்கூடிய நார் சத்துக்களும் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இந்த பார்லி அரிசியை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரும்போது நம்ம உடம்புல கொழுப்புச்சத்துக்கள் சத்துக்கள் படியாமல் தடுத்து நம்ம உடல் எடையை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கும் உடல் எடையை நல்லா குறைக்கிறதுக்கும் இது ரொம்பவே உதவுதுங்க அதனால் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பார்லி கஞ்சியை டெய்லி எடுத்துகிட்டு வரும்போது அவங்க உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குங்க பார்லி அரிசி ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவுதுங்க அதனால் நீரிழிவு நோயாளிகள் அவங்களோட உணவில் இந்த பார்லி அரிசியை அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்ததாக கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடிய வகையில் நிறைஞ்ச போஷாக்கு உள்ள நல்ல சத்தான உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்த பார்லி அரிசி தாங்க பார்லி கஞ்சியை டெய்லி கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கும் போது அவங்க உண்ணக்கூடிய உணவுகள் வந்துட்டு ரொம்ப எளிமையான முறையில் செரிமானம் ஆயிடுதுங்க அது மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலத்துல வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு தலை சுற்றல் இருக்கும் சில பெண்களுக்கு மட்டும் கர்ப்ப காலத்துல நீரிழிவு நோய் கூட ஏற்படும் இந்த ரெண்டையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த பார்லி தானியத்துக்கு இருக்குங்க கர்ப்ப காலத்தில் டெய்லி பார்லி கஞ்சி எடுத்துக்கும் போது கர்ப்பமான பெண்களுடைய ரத்தத்துல இருக்கிற நச்சுக்கள் எல்லாத்தையும் சிறுநீர் வழியாக வெளியேற்றி உடலை வந்துட்டு ரொம்ப தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு இந்த பார்லி கஞ்சி வந்து ரொம்பவே உதவியாக இருக்குங்க அடுத்ததாக நம்மளுடைய சர்மத்தை பாதுகாக்க இது ரொம்பவே உதவியாக இருக்குங்க அடிக்கடி பார்லி கஞ்சி இல்லைன்னா பார்லினால் செய்யப்பட்ட உணவுகளை அதிகமாக சாப்பிட்டுட்டே வர்றவங்களுக்கு அவங்களுடைய தோல் வந்துட்டு எப்போவும் நல்லா ஈரப்பதமாக இருக்குங்க ஈரப்பதமாக இருக்கிறதுனால அவங்களுடைய தோல் சுருக்கம் தோல் வறட்சி இதெல்லாம் ஏற்படாமல் எப்போவுமே நல்ல இளமை தோற்றத்தோடு இருப்பாங்க இன்றைக்கி நிறைய பேர் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஆண் பெண் ரெண்டு பேரில் மலட்டுத்தன்மை யாருக்கு வேணால் ஏற்படலாம் இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதில் ஒரு முக்கியமான காரணம் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இல்லாத உணவுகளை தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே வர்றதும் தான் பார்லியில் அர்ஜினைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குங்க இது ஆண்களுடைய நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தி உயிரணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்து இதனால் அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது மாதிரியே பெண்களுக்கு அவங்களுடைய கருப்பையில் அதிக அளவு கருமுட்டை உற்பத்தி ஆகிறதுக்கும் இது உதவுது அடுத்ததாக இரத்த சோகை இருக்கிறவங்க பார்லி கஞ்சியை டெய்லி அவங்களுடைய உணவில் எடுத்துக்கணுங்க ஏன்னால் இரத்தத்தில் சிகப்பு ரத்த அணுக்கள் குறையும் பொழுது தான் அனுமியாக அப்படிங்கிற இரத்த சோகை ஏற்படுது இரத்த சோகை ஏற்படாமல் தடுக்கணும்னா அதுக்கு விட்டமின் பி டுவல் சத்துக்கள் நிறைந்த உணவுகளை தான் நம்ம அடிக்கடி எடுத்துக்கணும் இந்த பார்லி அரிசியில் இரும்பு சத்து மற்றும் விட்டமின் பி டுவல் சத்துக்கள் வந்துட்டு நிறையவே இருக்குங்க அதனால் டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் இந்த பார்லி கஞ்சியை குடிச்சிட்டு வரும்போது இரத்த பாதுகாக்க முடியும் பார்லி தானியத்தில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் கால்சியம் பாஸ்பரஸ் மேங்கனீஸ் மற்றும் காப்பர் சத்துக்கள் நிறைய இருக்குங்க இந்த பார்லி தானியத்தை டெய்லி கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டே வர்றவங்களுக்கு அவங்களுடைய எலும்புகளும் பற்களும் நல்லா உறுதியாக ஆகுதுங்க பித்தப்பை கற்கள் பிரச்சனையினால் அவதிப்படுறவங்க இந்த தானியத்தை அதிகமாக எடுத்துக்கணுங்க ஏன்னா பித்தப்பையில் ஏற்படக்கூடிய அதிகமான அமில சுரப்பு காரணமாக தான் பித்தப்பையில் கற்கள் உருவாகுது இந்த பித்தப்பையில் உருவாகக்கூடிய அமிலத்தோட அளவை கட்டுப்படுத்தி பித்தப்பையில் கற்கள் உருவாகாமல் இந்த பார்லி தானியம் தடுக்குதுங்க பார்லியில் பீட்டா குளுக்கோனுங்கிற சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இது நம்மளுடைய உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரித்து கொடுக்குதுங்க இதனால நம்ம உடம்புல ஏதாவது காயம் புண் இதெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா அது ரொம்ப சீக்கிரமாகவே ஆறிடும் செரிமான பிரச்சனை மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பார்லி அரிசியை அடிக்கடி அவங்க உணவில் எடுத்துக்கணும் இது நம்மளுடைய வயிறு மற்றும் குடல்களில் செரிமானத்திற்கு உதவக்கூடிய நுண்குருமிகளுடைய பெருக்கத்தை அதிகரித்து நாம் உண்ணக்கூடிய உணவுகள் வந்துட்டு சீக்கிரமாக செரிமானம் ஆகிறதுக்கு உதவுதுங்க மேலும் மலச்சிக்கல் ஏற்படாமலும் இது தடுக்குது இவ்வளவு பயன்களை கொண்ட இந்த பார்லி அரிசியை எல்லாரும் அவங்களுடைய உணவுகளை அதிகமா எடுத்துக்கணுங்க இத சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாங்க கர்ப்பிணி பெண்களும் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ மூலமா நம்ம பார்லி அரிசியோட பயன்களை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ